நம்ம ஸ்டேஷன்ல அந்த மாதிரி யாருமே டியூட்டில ஜாயின் பண்ணவே இல்ல. கேட்டா அவனு போலீஸே இல்லன்னு சொல்லுதாவ. ஏதோ தப்பா இருக்கு சார்வால். கண்ட பயலுக்கு காய்க்கு சட்டியை போட்டு முத்து பாண்டி ஐயா அங்க நிப்பாட்டி வச்சிருக்காவ. அவங்களால உங்க வீட்டுக்கு ஆபத்து வரும் சண்முகம். முத்துப்பாண்டே நீ அப்படி வரியால அண்ணாச்சே, முதல்ல இவனை ஸ்டேஷன் கூட்டு போங்க. இந்த பொண்ணுக்கு கட்டி வைங்க, முரண்டு புடிச்சா உள்ள தூக்கி போடுங்க. இவன் இந்த பொண்ணுக்கு பண்ண அம்பது துரோகத்துக்கு இந்த பொண்ணு கிட்ட ஆதாரம் இருக்கு. சரிங்க சர்வல். அனி அப்ப நம்ம மைனி கதை அது அத பொறவு பேசிக்கிடுவோம். அண்ணாச்சே இந்த விஷயம் பரணிக்கு தெரிய வேண்டாம். பரணிக்குன்னு இல்ல, யாருக்குமே தெரிய வேண்டாம். காதும் காதும் வச்ச மாதிரி இவனை ஸ்டேஷன் கூட்டு போய் நடக்க வேண்டியதை செய்யுங்க. அம்மாடி இல்ல, நல்லபடியா நடக்க அண்ணாச்சி பாத்துக்கிட்டு வரு. எதுவா இருந்தாலும் எனக்கு போன் அடிமா, தெரியா? இலை வாழ சார்வால், அங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ம், வாங்க வாங்கம்மா. இலே பாண்டி, இன்னும் அரை மணி நேரம் ஆகட்டும்லே. எதுக்கு இப்ப பட பட படன்னு இருக்க நீ? ஊர் அடங்க வேண்டாமா? அதுக்கப்புறமா தூக்க சொல்லு. தாரு, எல்லாம் சரியா வரும். கல்யாண மண்டபத்துல ஓடுதா, ரேஸ்ல ஓட்ட மதிய ஓடுதா மதி? என்னப்பா அது? இல்ல விஷயம் தெரிஞ்சு போயிருச்சா? மொபைல நான் வச்சிருக்கேன். இல்ல இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கேன். நீ இப்ப உடனே உடனே நம்ம ஆட்களுக்கு போன் பண்ணு. அந்த ரத்தின அங்கிருந்து தூக்க சொல்லு. எல்லாம் உடனே நடக்கணும். இவன் அங்கிட்டு போறது கூட நடக்கணும். தூக்க சொல்லு. ஐயா சொல்லுங்க. ஐயா இல்லை அந்த சண்முகம் வந்துட்டு இருக்கான்ல, உடனே ரத்தனாவை தூக்கு. ஐயா இந்த உடனே தூக்கிடுறேங்க. ஐயா தூக்கிட்டு வந்து போனை போடுங்க. வாங்கல எல்லாரும் கதவை திறந்தோம். அவ்வளவுதான். கதவை திறந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. போன போட்டு இந்த மாதிரி கதை ஓங்கி தள்ளிட்டு தங்கச்சிக்காரி அண்ணன் பேசி கதறத்துக்காக கால் பண்ணிருக்கான். எடுத்து பேசுங்கப்பா.
பேசுறப்பா. மருமவளே, என்ன விஷயம் சொல்லு. என்னதா? அப்பா, சௌந்தரபாண்டி மாமா பேசுறாருப்பா. சௌந்தரபாண்டியா? ஜம்மு போன் எப்படி மச்சான் வைக்க போச்சு? அண்ணனுக்கு தானே கால் பண்ண. நீங்க எப்படி பேசுறீங்க? எங்க அண்ணன் இல்லையா? அவன் இன்னும் உசுரோடத்தான் இருக்கான். என்னோட பிரச்சனையே அதுதானே. என்ன பேசுறீங்க? நீ இப்ப எதுவும் பேசாத. அங்கே அந்த ஆளுங்க உன்னைய கூப்பிடுவாங்களாம். அப்படியே சத்தம் காட்டாம அவங்களோட நீ புறத்து வந்துருவியான். நலுங்காம பொண்ணாட்டம் மணமேடையில உட்காருவியான். என் மகன் முத்துப்பாண்டி உன் கழுத்துல தாலி கட்டுவான். சரியா? பெருசெல்லாம் பொறப்புவா, பாப்போம். என்னதா? அத்தல நடக்க முடியல. அது வந்த உடனே அது நீங்க இந்த வேலையை முதல்ல பாருங்க. சரிங்க ஐயா, நீங்க போங்க. ஏ வீரா, இவ்வளவு பெரிய மண்டபத்துல சண்முகத்தை எங்கன்னு போய் தேட. நீ அவனுக்கு கால் பண்ணு. பெரிய பிரைம் மினிஸ்டர், முக்கியமான வேலையில இருப்பாரு, போன் எடுக்க மாட்டாரு. எங்க போயிருக்க போறோம்? இந்த மண்டபத்துல தான் எங்கேயோ இருப்பான். நாமளே போய் தேடுவோம். வாங்க, அங்க போலாம். வாங்க. என்னதா, ஜம்ம போன் எப்படி இவரு கைக்கு வந்துச்சு? மாமா கையில இருக்குதவா? என்ன சொல்ற? இல்லப்பா, இதுக்கு மாமா கையில போன் கொடுக்க போகுது. என்ன
என்ன சொல்றதுன்னு முடியுமா? இப்ப நான் என்ன பண்றது? பயப்படாத, இருக்கா இந்த நேரத்துல எதுக்கு சம்மூகத்தை தேடி போகணும்? ஒருவேளை பாண்டியோட திட்டம் இவளுகளுக்கு தெரிஞ்சிருச்சா? எங்கடி அவன்? அவன் போங்க. என்ன நடக்குதுன்னு கேளு. நடக்குதுல வெளியே ரெண்டு போலீஸ்காரங்க முட்டை முட்டை குடிச்சிருக்காங்க. கதவை தட்டிட்டே இருக்காங்க உடைக்கிற மாதிரி. ஐயா, அண்ணன் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, நாங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். சீக்கிரம் சரிங்கய்யா. எப்போ நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். சொல்லியா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இங்கிட்டு பாருங்க, யாரும் வந்து கதவை தட்டாலும் தயவு செஞ்சு கதவை மட்டும் திறந்துடாதீங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரனே கிடையாது, அங்க இருக்கிறவனுக்கு பூரா ரவுடி பயலுக்குப்பா. கதவு மட்டும் திறந்துடாதீங்க. குரல் கேட்காம நீங்க அந்த கதவு மட்டும் திறந்துடாதீங்க. புரியுதா? சரியா சரியா. ஐயா சீக்கிரம் ஐயா, இல்ல ரொம்ப பயந்து போயிருக்கா. நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம், நீங்க தைரியமா இருங்க. ஐயா வந்துடும். ஐயா என்ன நடக்க போகுது தெரியலையே. நான் அப்படி விட்டுருவானா? பிள்ளைய நான் அப்படி விட்டுருவா? விட மாட்டான். எல்லாம் அந்த முத்துப்பாண்டி வேலை தாண்டா. போலீஸுகளை தூக்கிட்டு ரவுடிகளை போட்டு வச்சிருக்கான். என் குணத்தை தாண்டிதான் என் பிள்ளைய தொடங்க. எதுவும் பேசாத அப்பா இருக்கோம்ல, நான் பாத்துக்கிறேன்.
வேண்டப்பா, அவனோட நானும் பாக்குறேன். அதுக்கப்புறம் இந்த வைகுண்டத்தை தாண்டணும்ல, ரெண்டுமே நடக்காத காரியம். இங்கதான் நிக்க வாங்கல பாப்போம். ஆம்பளையா உள்ள போங்கல ஐயா. சரிங்க, உடைச்சிடுறங்க. அவன் கையில மட்டும் நீங்க சிக்கனிய பொளந்து போடுவான். ஒவ்வொருத்தன் தலையிலும் ஈயச்சட்டியை மாட்டி சுத்த விட்டுருவான். தரு, அவன் வர்றதுக்குள்ள கதவை உடைச்சு உள்ள போய் பொண்ண தூக்குங்கல. ஐயா, இப்பவே நாங்க தூக்கிட்டு வரங்கய்யா. ரெண்டு பேர் போய் கடப்பாறை கம்பி விட்டுருவாங்க. வேகமா போங்கள. பரணி கல்யாண மொட்டை இல்லனா அவனுக்கு கரு மாதிரே. காது வச்ச மாதிரி செய்யணும். நல்ல விஷயங்கள் தான் நாலு பேருக்கு தெரியற மாதிரி செய்யணும். போன் போடு. என்னல உடைக்க முடியுதா இல்லையா? உடைக்க முடியலன்னா மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குங்கல்ல. ஐயா, தேவையில்லைங்கய்யா. ஐயா, பாதி கதவை உடைச்சாச்சுங்கய்யா. மீதி கதவை உடைச்சு கண்டிப்பா உள்ள போயிருவோங்கய்யா. ஏதாவது சீக்கிரம் பண்ணி தொலைங்க. சரிங்கய்யா. ஹேடி பரணி, சமூகத்தை பாத்தியா? அவனதாமா நாங்களும் தேடிட்டு இருக்கோம். நீ கூட பாக்கலையா? இல்லடி, இங்க மண்டபத்துல ஆயிரம் வேலை கொட்டி கிடக்கு. இவன் எங்க போனானே தெரியலையே. சரி தள்ளு, நான் பாக்க. ஏய், என்னடி இது? உங்க அண்ணன் எங்கதான் போய் தொலைஞ்சான்? எல வாங்க எள்ளு வாங்கன்னு எதுக்காவது வெளியில போயிருக்கோம். இப்ப என்ன, அது வரப்ப வரட்டுமே. சரி, அப்ப சண்முகத்துக்கு அப்புறமா வந்த உடனே காட்டிக்கலாம். இப்ப இத போய் கார்த்திக்கு காட்டிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். வா. Mm-hmm.
கதவை துற உள்ள போய் பார்க்கலாம். என்னடி இது, ஆச்சரியமா இருக்கு. இந்த சண்முகத்தையும் காணும், கார்த்தியையும் காணும். ரெண்டு பேரும் ஒன்னா எங்கேயாச்சும் போயிருக்காங்களா? வாங்க.